அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மனிதனுக்கு ஆறு அறிவு உள்ளது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மனிதனை மிருகங்களிடம் பிரித்து காட்டக்கூடியது இந்த ஆறு அறிவு தான். அப்படியானால் மிருகங்களுக்கு ஐந்து அறிவு, அப்படியானால் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, இவைகள் எல்லாம் என்ன, யாருக்கு? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஓரறிவு என்பது உச்சறிவு. தாவரங்கள் தான் ஓரறிவு. உச்சறிவு என்பது வளர்ச்சி அல்லது பரிச உணர்வு. பரிசம் என்பது தொட்டு உணர்வு. ஈரறிவு என்பது சங்கு, சிப்பி இவைகள், நாக்கு, இதற்கு உள்ளது நாக்கு, இரண்டாவது உணர்வு. பரிச உணர்வு சுவைத்தல் உணர்வு. மூவறிவு என்பது மூக்கில் முகர்கள், கரையான், எறும்பு போன்றவை. பரிச உணர்வு சுவைத்தல் உணர்வு, முகர்தல் உணர்வு. நாலறிவு என்பது கண், வன்று, தும்பி ஆகியவை. அதாவது பரிச உணர்வு, சுவைத்தல் உணர்வு, முகர்தல் உணர்வு, பார்த்தல் உணர்வு. ஐந்தறிவு என்பது செவி, காது. இவை பறவைகள், விலங்குகள், ஊர்வன முதலியன. இவற்றுக்கு பரிச உணர்வு அதாவது தொடுதல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, முகர்தல் உணர்வு, பார்த்தல் உணர்வு, கேட்டல் உணர்வு என்ற ஐந்து அறிவுகளும் உள்ளன. அடுத்தபடியாகத்தான் ஆறறிவு உள்ளது மனிதன். மனிதனுக்கு இந்த மேற்கூறியப்பட்ட உணர்வுகளுடன் பகுத்தறிவு, விஷயங்களை பகுத்தறியக்கூடிய மூளை, மூளையை பார்த்து சில செயல்படுத்தி பகுத்தறியக்கூடிய உணர்வும் உள்ளது. இதை விட வேறொரு உணர்வு இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? அது சில மனிதர்களிடம் தான் இருக்கின்றது. அதுதான் ஏழாவது அறிவு, பிரபஞ்ச அறிவு. ஆறறிவுடைய நாங்கள், மனிதர்களாகிய நாங்கள், அந்த ஏழாவது அறிவை நோக்கி முன்னேறுவதுதான் எங்களுடைய முயற்சியுள்ள முன்னேற்றம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் மங்கையரசு. நன்றி, வணக்கம். Thank you.